ஹாய் ஜெஸ் ஃபேமிலி, நான் உங்கள் பிரகன். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள்னே சொல்லலாம். ஸோ நம்ம மாதக்கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதை தான் நீங்கள் இந்த விலாகை பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத என்னோடய தங்கச்சியெல்லாம் நான் பார்த்தேன், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களும் வந்து அம்மாவுக்கு பர்த்டே கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படி வருவாங்கன்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் தங்கச்சியை பார்த்ததில். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வாகனம், என்னுடைய ஒரு வாகனம், என் மகன் என்ன செய்கிறான், அவனுடைய பிளாக்கை வந்து தொடைத்து கொண்டிருக்கிறான். பக்கத்தில் போகவோமா, பிள்ளையை வச்சுக்கிட்டு தொடைக்காரான். இதுக்கு மேலே அழுக்காகாமல் இருக்கிற மாதிரி கலர் ஏதாவது இருக்கா நண்பர்களே? தெரிந்தால் சொல்லுங்கள். ஆமாம், அதுக்காகவே தான் பிளாக் எடுத்திருக்கு. ஆமாம், கருப்பு எப்படி அழுக்காதுன்னா, இதுக்கு மேலே என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்களே. சார் வர்றா, என் பிள்ளை என் பேரை எழுதியிருக்கு, சேசுறது நீ இப்போ தான் நண்பர்களே நான் பார்க்கேன். உங்களுக்கு தெரியலையோ மாற்றி எழுதுறீங்களே, பரவாயில்ல. சரி வாங்க எல்லோரும். சரியா, நாங்கள் வந்து எதுக்கு சீக்கிரம் போகிறோம்னா, சீக்கிரமே போனால் தான் நண்பர்களே இடம் கிடைக்கும். அதனால் வந்து சீக்கிரமே வந்து போகிறோம். நேராகிட்டுன்னு வைங்களேன், ரொம்ப தூரத்துக்கு வெளியே வந்து காரு பைக்கெல்லாம் விட்டுருவாங்க, எனக்கு வந்து நடக்க முடியாது. அதனால் நீ கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா பக்கத்தில் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? மேகா வந்து லக்கேஜோடு வரோம் நண்பர்களே. ஆமாம், எப்படி இருக்கு? மஞ்சள் 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 ஸ்னேகா, எங்கே மீட்ட? மாதா கோயில். மாதா கோயிலுக்கா? அம்மா கோயிலுக்கா? சரி, பாருங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேக் வச்சுருக்கா. ம், சூப்பராக இருக்கு. எப்போ எடுத்தது? அழகாக இருக்கு. ஆமாம், போன வருஷம் எடுத்ததுன்னு எடுத்து போடவே இல்லை, குழந்தை இருக்கும்போது எடுத்து போடவே இல்லை. கருப்பு கருப்பு கார் அப்படியே. நம்மளோட ஜேசு ஃபேமிலிஸ் நிறைய பேர், ஜேசு ஃபேமிலி நிறைய பேர் வீடியோ எடுக்க முடியல. சரி, ஏன்னா அவங்களுக்கு ப்ரைவசிஸ் இருக்கு, கொஞ்சம் பேர் எடுக்க முடியல. நிறைய நம்ம ஜேசு ஃபேமிலி நம்ம கூட வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி அங்கேயே பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் என்னோடய நிறைய தங்கச்சிகள் வந்து வந்து எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக விஷ் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி வாங்க, ஜூஸ் குடிய போமேன்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் பொருள் காட்சிக்குள்ளே போயிட்டு ஆளுக்கு ஒரு லெமன் சோடா ஜிகண்டான்னு எங்கள் நானும் மச்சான் ஸ்னேகா எல்லாருமே குடிக்க போன ஜூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரோட் சைடில் எப்போவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எது எடுத்தாலும் 100 ரூபா திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா உள்ளே போனால், ஸோ அவள் கூட நான் என் ஃப்ரெண்டு ஆரோன் நாங்கள் 3 பேருமே அப்படியே போயிட்டு சரி ஜாமான்களை பார்ப்போம் அண்ட் அம்மாவுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஏன்னா நைட் டைமில் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். ஸோ சரி, அதை பர்த்டே அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை தனியாக எடுத்து வச்சிருக்கேன், கேக் கட் பண்ணும்போது கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் 12 மணி ஆகும்போது கிஃப்ட் கொடுக்கணும்னு இன்னொரு கிஃப்ட் வாங்கி அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொருத்தரும் வந்து கொடுத்தாங்க. Thank you.
சரித்து கொட்டு வச்சுக்கலாம் விளையாண்டுருக்கா. உனக்கு புரிஞ்சா சரியா? நண்பர்களே, இதுதான் வந்து நாங்க படுக்கிற இடம். இப்படி ஒரு ரூம் மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்களேன். நற்கரணை சிற்றாலயம் இருக்கும், அது பக்கத்துல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே அப்படி எல்லாரும் பாப்பா தூங்கணும்னு இதுல பக்கத்துல பாப்பாவை போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் என் மகன் வந்து என் காலில் படுத்துக்கிடுறான். என் காலில் காலையில எழுந்திரிச்சு காலையில் வந்து நல்லா தூக்கு வரும். மாதா பாதத்தில் படுத்த உடனே எல்லா ப்ரேயர் பண்ணவங்களையும் ஆசீர்வாதத்தில் நினச்சி மாதா கிட்ட வந்து எல்லா அந்த குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணியிருக்கேன். சரி, விஷ் பண்ணுங்க. இப்ப பிறந்த நாளுக்கு எல்லாரும் கொஞ்சம் மாறி வாழ்க, ஏதாச்சும் மாறி நல்லா வாழ்ந்துச்சு. நல்லா வாழ்ந்துச்சு தானே. இந்த வீடியோ அப்படியே நினைக்கிறேன். 12 மணி ஆனதை அம்மாவுக்கு விஷ் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என் தங்கச்சி. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க, வந்து அம்மா கிஃப்ட் கொடுத்துட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஜிஷ் பண்ணி அதுக்கப்புறம் பொருட்காட்சி போனோம். பட் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்திருந்தாங்க, மச்சம் வந்திருந்தாங்க, எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஃபேமிலியாக ஃபன் பண்ணிட்டு கிடந்தோம் படுத்துக்கிட்டு. சரி, நைட் சாப்பாடு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடைகளில் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி, அதை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக அந்த சோடா இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் செமிக்கிட்டோம் அப்படின்னு சோடாவை குடிச்சிட்டு எங்கள் அம்மா மடி மேலே சுகமாக படுத்துருந்தேன். நம்ம என்ன தான் பெரிய பெட்ஷீட்டில் படுத்தாலும் அம்மா மடி மேலே படுத்து கிடக்கிற சுகமே தனி தான், அந்த சுகம் மாதிரி வராது. அடுத்து அவங்களும் அப்படியே சாஞ்சி பாப்பா கூட அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. சம்பளியான மாதா கோயிலில் அந்த ஃபஸ்ட் பூசை பார்க்கறதுக்காக அவ்வளோ சந்தோஷமாக ஃபேமிலியாக இருந்தது, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் காலையில் எல்லாருமே எந்திச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் மாஸ் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே ரெடியாகி உட்காந்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் மாஸ் வந்து 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு ஆரம்பித்து சீக்கிரம் முடிச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஜேஸ் ஃபேமிலி. இல்லை நம்ம தூர் நம்ம பக்கத்து வீடு தான், மேல் வீடு தான், நம்மளே இவ்வளோ இதாக இது பண்ணும்போது. சரித்தே ஓய் சரித்த, அளவு சொல்லிது என்ன பிச்சு போட்டு வச்சிருக்க, என்னது அளவு ஃபோனுங்க சரித்து, சரித்துமா ஃபோனுங்கம்மா, இது மட்டும் கிடக்கு ஃபோனு தனியாக கிடக்கு. எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இப்போ முதல் பூசை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் ஜேஸ் ஃபேமிலி. கொஞ்ச நேரம் பாப்பா தூங்காமல் இருந்தானே அப்படியே காலில், ஆனால் தூங்க மாட்டேங்க, அந்த கூட்டமாக இருந்தோன்னே தூங்காமல் இருந்தா. அதுக்கு நம்ம பிளாக்கில் ஒரு ரைடு கூட்டிகிட்டு போனோம், மிட் நைட் ரைடு ஒன்று, சூப்பராக இருந்துச்சு. அப்படி கூப்பிட்டு போயிட்டு இப்போ கரெக்டாக ஷார்ப்பாக 4 மணிக்கு இப்போ ரிட்டன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், அம்மாவுக்குமே பர்த்டே விஷயங்கள் வச்சு கொடுத்தோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க ஜேஸ் ஃபேமிலி. ஸோ ஃபஸ்ட்டு விஷ் 12 மணிக்கே எங்கள் விஷ் பண்ணியாச்சு. இப்போ தான் தூக்கமே வருதா? ஆமாம், கொஞ்ச நேரம் தூங்கணும், கண்ணை சந்து மேடம் அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பூசை எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் அப்படியே போகிறோம். போயிட்டு நிறைய வேலைகள் இருக்கு, வாங்க அப்படியே ஒன்னா போய் பூசையை பார்த்து முடிப்போம். 2000 years later. ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி அம்மாவோட சமையல் சிக்கன் குழம்பு எல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம மத்தியானம் நல்ல சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்ததுக்கு நல்லா தூங்கலான்ட்டு எல்லாருமே ஹோம்லி லுக்குக்கு மாறிட்டாங்க. ஸ்னேகா அம்மா எல்லாருமே ஹோம்லி லுக்குக்கு மாறிட்டாங்க. இனிம ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட்டு தான் ஜீஸ் ஃபேமிலி, ஏன்னா நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தம்மா, தூங்கவே இல்லை. ஸோ போயிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு மத்தியானம் உட்காந்து இந்தா மத்து மத்தியானம் சிக்கன் குழம்பு சாப்பிட்டு அப்படியே இன்றைக்கி டே அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஜெய்சோம்லி. ஸோ இந்த கிஃப்ட்டு வந்து அவங்க கொடுத்தது. ஸோ இதை ஒரு மெமரபுளாக இருக்கும், அம்மா பத்திரமா வச்சுப்பாங்க. அண்ட் அம்மாவுக்கு நான் வாங்கின அந்த ரிங்கு வந்து இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ நான் கொடுப்பேன். அந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க ஜெய்சோம்லி. ஸோ ஓகே, இந்த மாதக்கல் திருவிழா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பொருள்காட்சிக்கு மட்டும் இந்த தடவை போகலை, இன்றைக்கி போனேன்னா உங்களுக்கு விலாக் எடுத்து போடுறேன், போனால் பார்ப்போம். இல்லைனா பொருள்காட்சி போக முடியலன்னா அங்கே கூட்டமாக ஆயிடுச்சு, ஏதோ 11 மணிக்குள்ளே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சீக்கிரம் அனுப்பிட்டாங்க. ஸோ நம்ம பொருள்காட்சி இந்த 10 நாளில் ஒரு நாளுமே போகலை, ஃபுல்லாக பாப்பாவே 10 நாளில் போக முடியல. போனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக விலாக் அப்டேட் பண்ணுறேன் ஜெய்சம்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் நம்ம ஜெய்ஸ் ஃபேமிலி மெம்பர் ஆகலைனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு நம்ம ஜெய்ஸ் ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆயிருங்க. அண்ட் 666 வெப் சீரிஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எபிசோடு பாருங்கள். செகண்ட் எபிசோட அப்டேட் வந்து கூடி சீக்கிரம் என்னோட இன்ஸ்டாவில் நான் போஸ்டர் அப்டேட் பண்ணுவேன், பார்த்து இதே மாதிரி உங்களை ஒன் சப்போர்ட் கொடுங்க ஜெய்ஸ் ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சிக்கிறேன். பை, சியர்ஸ்.